இதே இடத்தில் சுமார் 9-10 மாதத்துக்கு முன்பு வாக்கு சேகரிப்பு வந்தபோது எம்எல்ஏ வேட்பாளராக வந்தேன். இன்றைக்கு உங்கள் ஆதரவினால் எம்எல்ஏவாக அமைச்சராக இங்கே திரும்பியிருக்கிறேன். 5 வருடம் எதிர்கட்சி எம்எல்ஏயாக இருந்தபோது என்னவென்றால் என்னால் சாதிக்க முடிந்ததோ அன்னைக்கு உறுதி கொடுத்தேன், ஆளுங்கட்சி எம்எல்ஏயாக இருந்தால் அதை விட பல மடங்கு செய்வோம். இது ஏன் சொல்ல வரேன்னா, கொள்கை அடிப்படையிலையோ திட்டம் அடிப்படையிலையோ எத்தனையோ கனவுகள் எத்தனையோ இலக்குகள் வைத்திருக்கிறோம், ஆனால் செயல்படுத்துவது மிகவும் கடினமான ஒரு எல்லையாக இருக்கிறது. அதை தாண்ட முடியவில்லை பல வகையில். உதாரணத்துக்கு, நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்தேன். உங்களுக்கு தெரியும், ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி கையில் தான் நிதி ஆதாரம் இருக்கு. ஆனாலும் எதிர்கட்சி உறுப்பினராக தொகுதி மேம்பாட்டு நிதி, அது இல்லாமல் ஓரளவுக்கு மாநில திட்டங்கள் இங்கெல்லாம் சட்டமன்றத்தில் பேச முடிந்ததோ ஓரளவுக்கு நன்மை கொண்டு வந்தேன். சின்ன சின்ன விஷயம், ரோடு போடுறது, போர்வெல் வைக்கிறது, அங்கன்வாடி கட்டுறது, பள்ளிக்கூடத்தில் வகுப்பறை கட்டுறது, சில பேருக்கு ரேஷன் அட்டை கிடைக்கல என்ன வாங்கி கொடுக்கறது, இல்லை முதியோருக்கு ஒழுங்கான பொருள் வர்ற மாதிரி பண்ணுறது, முதியோர் பென்ஷன். இதே ஆளுங்கட்சியாகி அமைச்சரான உடனே சக்தி மிகவும் அதிகரிச்சது. 5 வருடம் எம்எல்ஏயாக இருந்தபோது, எதிர்கட்சி எம்எல்ஏ இருந்தபோது மிஞ்சி போன 150 பேருக்கு முதியோர் மாற்றுத்திறனாளி இல்லை விதவை ஓய்வூதியம் பெற்றுக் கொடுத்துருப்பேன். 9 மாதத்தில் 900 பேர் ஏற்கனவே வாங்கி கொடுத்தோம். அதுதான் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வித்தியாசம். ஆனால் அது பத்தாது. மாநில அளவில் நிதியமைச்சராக முதலமைச்சர் ஆதரவுடன் பல திட்டங்கள் மதுரை மாநகரத்துக்கு அறிவித்திருக்கிறோம். 500 கோடி ரூபாய் எல்லா இடத்துலையும் 24 மணி நேரம் 7 நாட்களுக்கு குடிதண்ணி வருவது, பாதாள சாக்கடை சீரமைக்கிறது, அடைக்காமல் தினமும் செல்ல, குப்பை அகற்றல், தூய்மையாக இருக்கிறதுக்கு கோவில் திருப்பணி, சிறைச்சாலையை புறவதற்கு அகற்றி இங்கே புது கட்டமைப்பு, மக்கள் பயனுக்கு புது திட்டங்கள், புது கட்டடங்கள் எல்லாம் கூறியிருக்கிறோம். இன்னைக்கு அதற்கு மேல் சொல்றேன், நிதி அமைச்சராக இருக்கிறதுனால் அதை விட கூடுதல் செய்ய முடியும். ஏற்கனவே தலைவரிடம் பல அறிவிப்பு வந்துருச்சு. கொடுத்த வாக்குறுதிக்கெல்லாம் உடனடியாக முதலமைச்சர் நிதி ஒதுக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்துட்டார், செய்து விட்டோம். 3 அடுக்கு அரசாங்கம் இருக்கு சட்டமைப்பு: ஒன்றிய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளாட்சி. இருக்கிறதுல முக்கியமான அடுக்கு எதுன்னா அது காலத்தை பொறுத்திருக்கு. வளர்ந்த நாடு என்றால் ஏற்கனவே உட்கட்டமைப்பெல்லாம் சீராக இருக்கும். குடிதண்ணி, சாலை, போக்குவரத்து, தெருவிளக்கு, குப்பை அகற்றல், கழிவு நீர் அகற்றல் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்போது உள்ளாட்சிக்கு அவ்வளவா பெரிய வேலை இல்லை. அப்ப மாநில அளவுலையும் நாட்டு அளவுலையும் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய பெரிய திட்டம் உருவாக்கி செயல்படுத்துவதும் அந்த அடுக்கில் இருக்கிற பொறுப்பு. ஆனால் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை முறை தேவையான அளவுக்கு இல்லை. அதாவது 4 தலைமுறையா 100 ஆண்டா சுயமரியாதை இயக்கத்தில் வந்த குடும்பத்தில் வந்த நான் சொல்றேன், சுயமரியாதைக்கு சமமான அளவுக்கு கௌரவமிக்க வாழ்க்கை மக்களிடம் இல்லை. அதை அடைய வேண்டும் என்றுதான் முதலமைச்சருடைய முக்கிய இலக்கு. அதான் சொல்றார், எல்லோருக்கும் எல்லாம். இன்னைக்கு நான் கூற வேண்டியது, எந்த அளவுக்கு மாமன்றம் திமுக கூட்டணி கையில் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு கஜேந்திரன் உங்களுடைய கவுன்சிலராக இருக்கிறாரோ, அது எங்களுடைய முயற்சியை பலப்படுத்தும், எங்கள் கையை வலுவாக்கும், உங்களுக்கு பலனை பெருக்கும். கடைசி 10 ஆண்டில் மிக முக்கியமான வாழ்க்கையில் உள்ள தேர்தல், யார் கையில் உள்ளாட்சி இருக்கிறதோ, யார் கையில் மாமன்றம் இருக்கிறதோ, யார் உங்கள் கவுன்சிலரோ, இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை முறை சிறப்பிக்க முடியும். குடிதண்ணி வருதா, குப்பையெல்லாம் தினம் அகற்றுறாங்க, தெருவிளக்கு இருக்கா, சாலை எல்லாம் ஒழுங்கா இருக்கா, போக்குவரத்து நெரிசல் எல்லாம் இருக்கா,
மாநில அளவில் எத்தனையோ 100 கோடி ரூபாய் சில 1000 கோடி ரூபாய்ன்னு சொல்ல கூட திட்டம் அறிவிச்சிருக்கோம். மேம்பாலங்கள் புது சாலைகள்லாம் அதை செயல்படுத்தணும். அதனால் நான் கூறுவது, இந்த தேர்தலில் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க எந்த பட்டனை போய் வாக்குச்சாவடியில் அழுத்த போகிறீர்கள் என்றதில் இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் உங்களுக்கு ஒழுங்காக பலன் சேர்க்கிற வகையில் 19ஆம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்தில் கஜேந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எந்த அளவுக்கு மாமன்றமும் இந்த கவுன்சிலரும் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கு பலனடையும். 96லேருந்து 2001 எங்கள் அப்பா சபாநாயகராக இருக்கும்போது வந்த மதுரைக்கு வளர்ச்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரிங் ரோடு, மாட்டுத்தாவணி, ஹைகோர்ட்டு, பாலங்கள், மஜுரக்கோஸ் பாலம் எல்லாம் வந்துச்சு. அதை விட கூடுதலாக செய்து கொடுப்போம் என்று கூறி எந்த அளவுக்கு எங்களோட கவுன்சிலர்கள் இங்க இருக்காங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். நீங்க தட்டி கேட்கக்கூடிய நிலையில் நான் இருப்பேன். ஏன்னா நீங்க சொல்லலாம், எங்க உங்க கவுன்சிலர் நீங்க ஆச்சு, இதுக்கு மேல ஏன் பண்ணலன்னு கேட்டா நான் பதில் சொல்ல வேண்டும். தவறான முடிவு வந்தால் அந்த பொறுப்பை என்னை விட்டு விலகிவிடும். அதனால் சிந்தித்து உங்கள் எதிர்காலத்துக்கு, உங்க வரும் தலைமுறைகளுடைய வாழ்க்கை முறை சிறப்பிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையாக கருதி 19ஆம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்தில் கஜேந்திரன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளாட்சியில் நல்லாட்சி மலர வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கு.